லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகரன் வணங்கும். நட்புனா என்னன்னு தெரியுமா? வெற்றி நடை போடுகிறது. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இல்லை பரவாயில்ல, பெரிய பேய் படம் மாதிரி பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லை. இல்லை அது கான்செப்டே கிளைமேக்ஸில் தான் சொல்கிறாங்க, அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் தான் போகுது. ஹாரர் படமே லாஸ்ட்டில் தான் வரும். ஹாரரு இல்லை எல்லாமே நார்மலுங்க, ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. த்ரீ டின்ற அந்த படத்துக்கு பெரிய ஹைப்பே இருந்துச்சு. இந்த த்ரீ டியாவது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை த்ரீ டி ஓகே, நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஓகே சூப்பராக. டெக்னிக்கல் வைஸ் அது நல்லா, டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை, அவ்வளோதான். யோகி பாபுவோட அந்த காமெடி எதுவும் இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்லோ மோஷன். திடீர்னு எந்திரிச்சுனாலும் பார்த்தா அப்போ தான் இன்டர்மிஷன் போட்டாங்க. ஸோ செகண்ட் ஆஃப்லேயும் அதே போல் தான் இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரே ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போச்சு. ஸோ ரொம்ப லென்த் வைஸ் யோகி பாபு காமெடி தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை பூஸ்டப் பண்ணுது. அதே போல் பிரம்மானந்தம் அவரோட காமெடியும் சொல்லு ஓகேங்க, இது ரெண்டு தான் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருந்தது. தட்ஸ் ஆல், படம் ஓரளவுக்கு நார்மல் தான். பட் 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது, பட் இன்னும் பிளான் பண்ணிக்கலாம். படம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஸ்டோரியாக அந்த அளவுக்கு சரியில்லை. ஹானர் நாங்கள் தமிழ் சினிமா 3D ஓகே, உட்காந்து பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லாவே எதுவும் ஓகே தான் இருக்குது, கதையும் ஓகே தான் இருக்குது, கதையே இல்லை. பட் 3Dன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லர் மூவி, கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பட் அந்த அளவு இல்லை, கம்மி தான். யோகி பாபுவும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. வேஸ்ட் தலைவா, இல்லை ஹாரரே இல்லை, பேய் படம் மாதிரியே இல்லை, பேய் படத்துக்கான அஞ்சலி தவிர யாருமே நல்லா போடல. 3D பரவாயில்ல, சொல்லிக்கிற அளவு இல்லை, பரவாயில்ல. சரியான மொக்க படம் அது, சுத்தம் வேஸ்ட் வராது. அக்கா படம்னா படம் நல்லாவே இல்லை, படம் பரவாயில்ல சார், செம்மையாக இருந்ததுங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க படம். அஞ்சலி ஆக்டிங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் ஆனால் அஞ்சலி ஆக்டிங் நல்லா இல்லை அவ்வளோவாலாம். கிளைமேக்ஸ் மட்டும் அவங்களுக்கு ரோலே அவ்வளோ கொடுக்கவே இல்லை சொல்ல போனால். அந்த ஒரு தாத்தா பாட்டியோட ஸ்டோரி தான் நல்லா எடுத்திருக்காங்க, கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ 3D எஃபெக்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் மூவி மாதிரி செமையாக பண்ணியிருக்காங்க. நோ நல்லா இல்லை, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆ பார்க்கலாம், நல்லா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? பேவர் ரசிங் நல்லா ஜி, நல்லா த்ரில்லர், அதான் பரவாயில்ல ஜி. டோன்ட் கிவ் 1 ரூபி மோர்.